இந்த கேள்வி வந்து ஆன்சர் மட்டும் தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் முதல்ல ஆன்சரை வந்து சொல்லிடுறேன், சரிங்களா? ஆன்சர் மட்டும் எனக்கு போதும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து இட் இஸ் த ஆன்சர் இஸ் இதுதான் இப்ப ஆன்சர். இல்ல சார், எனக்கு இந்த ஆன்சரை தாண்டி வந்து நான் இதுல வந்து எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? ஓகே, இப்ப இந்த க்வெஸ்சன் இருக்கு இல்லையா, இது வருஷம் வருஷம் இந்த ஏரியால இருந்து இப்படி ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க. இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பொறுத்த லெவல்ல இல்லைங்களா, இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதாவது வந்து மனிதவள மேம்பாட்டு குறியீடு இருக்கு இல்லைங்களா, இதை பொறுத்த லெவல்ல வருஷம் வருஷம் ஒரு கேள்வி வந்து வருது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை யாரு ரிலீஸ் பண்றா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வந்து யாரு டிவைஸ் பண்ணா, தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல எப்படி இருக்கு, இந்தியா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் எதுவும் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி வந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த கேள்விக்கான பதில்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அதாவது வந்து நம்மளோட எக்கனாமிக்ஸ்ல வந்து ஒரு 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 சாப்டர் வந்து இருக்கு, சரிங்களா? அதுல நீங்க போய் பாத்தீங்க இந்தியா இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து 8th யூனிட்ல வந்து உங்களுக்கு இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்கப்பா, சரிங்களா? நான் உங்களுக்கு அவங்களுக்காக அதை வந்து சொல்றேன், ஏன்னா நீங்க எங்க எங்க இருந்து என்ன கேக்குறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும்ல, அது தெரிஞ்சா தானே நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும் இல்லையா, அது தெரியாம எப்படி பாஸ் பண்ண முடியும்? ஸோ அந்த இந்தியன் எக்கானமி இருக்கு இல்லையா, அதுல வந்து இது எல்லாமே வந்து இருக்கு. நீங்க அதாவது இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் கலர், ஒரு அது ஒரு மாதிரி பிங்கிஷ் கலர், அது பிங்கிஷா ஆரஞ்சிஷான்னு எனக்கு வந்து தெரியாது, அது ஒரு மாதிரியான கலர், சரிங்களா? அந்த கலர்ல இருக்கிறதுல எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம இப்ப வந்து பார்க்கலாம், சரிங்களா? முதல்ல எதுக்காக இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து சொல்றாங்க, எதுக்காக இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதாவது வந்து இந்தியால வந்து சராசரியா இந்தியால வந்து 100 ரூபா தான் எல்லாரும், அதாவது 100 ரூபா வச்சிருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னா 100 ரூபா வச்சிருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? அது வந்து இட் இஸ் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், அந்த மாதிரி கிடையாது. இந்த சந்தோஷமா இருக்காங்கன்னா மனித வளம் மேம்பாட்டு இருக்கா அப்படிங்கறதான் வந்து நம்ம வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? இதுல இதை நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஆங்கிள் நான் வந்து நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். இதை வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து யாரு வெளியிடுறா அப்படிங்கறத பாக்கணும், சரிங்களா? அடுத்து இதை யாரு டிவைஸ் பண்ணா, ஃபர்ஸ்ட் யார் இதை டிவைஸ் பண்ணாங்க இல்ல டெவலப் பண்ணாங்க அப்படிங்கறத வந்து பாக்கணும். யார் இதை வந்து டெவலப் பண்ணாங்க, யாரோ ஒரு ரெண்டு பேர் டெவலப் பண்ணிருப்பாங்க, யாருன்னு பாக்கலாம், சரிங்களா? யார் இதை டெவலப் பண்ணாங்க அப்படிங்கறத பாக்கணும். அதுக்கடுத்து அதுல இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கு, சரியா? அந்த குறியீடுகளை எது மூலமா வச்சு அவங்க வந்து கால்குலேட் பண்றாங்க, ஓகே. அதுக்கடுத்து இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து காலாவதி ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால புதுசா ஏதாச்சும் இண்டெக்ஸ் கொண்டு வர்றாங்களா இல்லையா, அதாவது நியூ இயர் இண்டிசஸ் புதுசா ஏதாச்சும் இண்டெக்ஸ் வருதா அப்படின்ற ஆங்கிள் இருந்து பார்க்கணும். ஸோ நீங்க இதை பார்க்கும் போதே இந்த 4 ஆங்கிள் இருந்து வந்து பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து இந்தியா இப்ப ரீசெண்டா வந்து இந்தியாவோட பொசிஷன் ஏதாச்சும் இருந்திருக்கா, இப்ப புதுசா ஏதாச்சும் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் ஏதாச்சும் வந்திருக்கா, அதுல இந்தியாவோட பொசிஷன் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கணும். தமிழ்நாடு பொசிஷன் இதுக்கு வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வந்து அந்த ரிப்போர்ட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து வராது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த வகையில வந்து நீங்க வந்து இதை எல்லாத்தையும் வந்து பார்த்து வச்சுக்கணும். ரிப்போர்ட் வந்து அப்படின்னா என்ன, யாரு டெவலப் பண்றாங்க, என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, புதுசா என்னெல்லாம் இண்டிசஸ் இருக்கு, இந்தியாவோட பொசிஷன் என்ன, தமிழ்நாடோட ஹெச்டிஐ ரிப்போர்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும், சரிங்களா? அப்ப இதெல்லாம் பார்க்கணும்னா சார் நான் எல்லாத்தையும் போய் தேடி தேடி படிக்கணுமா சார்? இல்ல சார், கவலைப்பட வேணாம் சார், நம்ம புக்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம், சரிங்களா? அதை முதல்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன லெவல் கிளாரிட்டி வந்து கிடைக்கும், அதை வச்சுக்கிட்டே நம்ம வந்து பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இதுவே அப்படியே எடுத்து இதை வந்து கேள்வியா கேட்பாங்க இல்லைங்களா. யூஎன்டிபி ஹாஸ் பீன் பப்ளிஷிங் தி ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், யாரு டெவலப் பண்றாங்க,
United Nation Development Program UNDP. இது ஒன்று சரியா? எப்பெல்லாம் பண்றாங்க? வருஷ வருஷம் பண்றாங்க. ரெண்டு, எந்த வருஷத்துல இருந்து பண்றாங்க? எந்த வருஷத்துல இருந்து பண்றாங்க? 1990ல இருந்து பண்றாங்க. இந்த மாதிரி வரும்போது லைட்டா வந்து நீங்க வந்து இன்டர்நெட் ஒரு தடவை பாத்துக்கணும். இந்த மாதிரி வரும்போது லைட்டா ஒரு தடவை இன்டர்நெட் பாத்துக்கணும். ஓகே ரைட், இது ஏதோ சொல்றாங்களே, இது வந்து கரெக்டா இருக்குமோ இல்லைங்களா? சோ நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு தடவை, ஒரு தடவை மட்டும் பாத்துக்கணும். ஃபுல்லாலாம் அதில் வந்து உள்ளெல்லாம் நோண்டிட்டு இருக்க கூடாது சரிங்களா? ஒரு தடவை, அதாவது எங்க எப்போ நீங்க வந்து பார்க்கணும், எப்போ பார்க்கக்கூடாதுங்கிறது உங்களுக்கு வந்து தெரியணும் சரிங்களா? ஸோ 2000 அந்த டைம்ல இருந்து அவங்க வந்து பண்றாங்க, எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ரைட், இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இது வரைக்கும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா? இது வரைக்கும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம புக்ல வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா? அந்த டயக்ராமும் வச்சுக்கலாம், இந்த டயக்ராமும் வச்சுக்கலாம், நான் உங்களுக்கு சொல்றேன் ரைட். ஓகே, இப்போ அடுத்து நான் என்னெல்லாம் எழுதியிருக்கேன்னு பாருங்க. ஓகே, ரிப்போர்ட்டு பார்த்தாச்சு, சாரி ரிப்போர்ட்டு பார்த்தாச்சு. இதை யார் டெவலப் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? யார் ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் கொண்டு வர்றாங்க? பாகிஸ்தான்ல இருந்து மஹ்பூபுல் ஹக் அப்படிங்கிறவங்களும், இந்தியாவில் வந்து அமர்த்தியாசன் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து யூஎன்டிபிக்காக இதை வந்து பண்றாங்க. இதுல ஒரு வருஷம் எப்படி டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, நம்மால எல்லாத்தையும் படிச்சு போயிட்டான். மஹ்பூபுல்லாக்கு அமர்த்தியாசன் நீங்க வேற என்ன வேணாலும் கேட்க, ஐ எம் ரெடி 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 அப்படின்னு போறான். டிஎன்பிஎஸ்சி என்ன தெரியுமா பண்ணாங்க, த ஹெச்டிஏ கண்டுபிடிச்ச எக்கனாமிஸ்ட் மஹ்பூபுல்லாக்கு எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டுட்டாங்க. பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா, இன்னொரு ஒரு 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 கண்ட்ரி. நம்மால என்னெல்லாமோ படிச்சுட்டு வந்துடா, இதை யாராவது கேட்பீங்க அப்படின்னு வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு, சரி போங்க நான் எதையா போறேன் அப்படின்னு. அதனால ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், நான் உங்களுக்கு நடத்துற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். சோ ஹெச்ஐ பாகிஸ்தானி எக்கனாமிஸ் மஹ்பூபுல்லாக்கு, ஓகே ரைட்டு, நம்மளோட அமர்த்தியாசனம் சேர்ந்திருக்காப்ல, 1990ல இருந்து அவங்க வந்து பண்றாங்க, ஓகே ரைட். சோ இதுல வந்து நம்ம புக்ல இருக்க டயக்ராமோட எனக்கு இந்த டயக்ராம் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்து இது ஒரிஜினல் டயக்ராம், அந்த டயக்ராம்ல இருந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இதுல மொத்தம் மூணு டைமென்ஷன் இருக்குப்பா. ஒரு குழந்தை, ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து எத்தனை வருஷம் வாழ்றான் ஒண்ணு சரியா? சரியா, எத்தனை வருஷம் வாழ்றான், அந்த அவன் வாழும்போது நல்ல ஹெல்த்தியா வாழ்றானா இல்ல ஹெல்த் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்துல வாழ்றானா, ஹெல்த்தி இல்லாம வாழ்றானாங்கிறது முதல் கண்டிஷன். ஓகே ரைட்டு, ரெண்டாவது என்னது, இப்படி வாழும்போது அவனுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு வசதி இருக்கா? ஒரு புக்கு படிக்க, நீங்க வந்து இப்படியே மைண்ட்ல வந்து இமேஜின் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, புக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு வசதி இருக்கா அப்படிங்கிறத பாக்கணும். இது வந்து ரெண்டாவது. மூணாவது என்னது, ஓகே படிக்கிறான், ஆனா உடம்பு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நாள் வாழ்றான், நல்லா ஹெல்த்தியா வாழ்றான், ஓகே. ரெண்டாவது என்ன சொல்றாப்ல, படிக்கிறானான்னு கேட்பாங்க, ஓகே. இது ரெண்டும் இருந்தாலும் கடைசியா எந்த ஆப்பிலேயே நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு ஜாம் வயிற்றுக்கு தான் சார் எல்லாத்தையும் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு டீசென்டான லிவிங் ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இதைத்தான் வந்து அவங்க வந்து, இது வந்து பேராமீட்டர்ஸ் இல்லையா, இது வந்து டைமென்ஷன்ஸ். இந்த டைமென்ஷன்ஸை எதை வச்சு மெஷர் பண்றாங்க அப்படின்னா, இவர் வந்து இப்ப இந்தியாவில் பிறக்கிற ஒருத்தர் வந்து 65 வருஷம் வரைக்கும் உயிரோட இருப்பாருப்பா அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அதைத்தான் அவங்க வந்து மெஷர் பண்றாங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் சரியா? நாலேஜ் வந்து எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, எத்தனை நாள் ஸ்கூலுக்கு போறாங்க சரியா, எத்தனை வருஷம் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போக முடியும், எவ்வளவு நாள் வந்து பள்ளிக்கூடத்துல இருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், இதை ரெண்டையும் வந்து இதில் எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து ஜிஎன்ஐ பெர் கேபிட்டா, இதை முடியும் வந்து எடுத்துக்கோங்க, பெர் கேபிட்டா இண்டெக்ஸ்க்கு வந்து இதை முடிவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேலை, சார் இல்லை சார் எனக்கு நான் புக்கில் இருக்கிறதுக்கே ஐ எம் குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, நான் புக்கில் இருக்கிறது கூட உங்களுக்கு எடுத்து அப்படியே நான் வந்து தர்றேன். ஐ வில் கிவ் யூ வாட் இஸ் கிவன் இன் தி புக் ஆல்சோ, ஸோ தட் யூ கேன் பி வெரி, சார் வந்து நம்ம நினைச்சதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நினைக்க தேவை இல்லை சரிங்களா? நீங்கள் வந்து நான் படித்ததெல்லாம் வந்து அவர் வந்து சொல்லவே மாட்டேங்கிறாரு, நான் புக்கில் இருந்து படித்தேன், இவர் பாட்டுக்கு எதையோ ஒன்றே வந்து நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க தேவையில்லை சரிங்களா? ரைட். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் என்னெல்லாம் வந்து சொல்கிறாங்க, நான் சொன்ன அதே தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில் வந்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி சின்ன பசங்களுக்கு அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, லாங் லைஃப் அண்ட் ஹெல்த்தி லைஃப், நாலேஜ், டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்,
அதுக்கான இண்டிகேட்டர் என்ன, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், நாலேஜ் கொண்டு அடல்ட் லிட்ரஸி ரேட், டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப், இது இது ரெண்டுமே இதில் வந்து வந்துடும். ஸோ நாலேஜில் இது ரெண்டுமே வந்துடும், நாலேஜ் வந்து இது ரெண்டுமே வந்துடும். சரியா, டீசென்ட் இவங்க வந்து கலர் வந்து கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க, இது வந்து ப்ளூ கலரில் தான் வந்துருக்கணும். கிராஸ் என்ரோல்மெண்ட் என்டர்ரோல்மெண்ட்டா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஓகே அது ஏதோ அவங்க சொல்கிறாங்க எனக்கு தெரியல. அதுக்கடுத்து டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இந்த டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ இது இது இதை வந்து இவங்க வந்து தே ஹேவ் இட் அஸ் டைமென்ஷன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், டைமென்ஷன் இண்டிகேட்டர்ஸ், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டிகேட்டர், எஜுகேஷன் இண்டெக்ஸ், ஜிடிபி இண்டெக்ஸ், ஒரு சில இடத்துல ஜிஎன்ஐ இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல ஜிடிபி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ திருப்பி நம்ம கேள்விக்கு வாங்க, நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம், என்னெல்லாம் இண்டிகேட்டர்ஸ்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா, என்னெல்லாம் இண்டிகேட்டர்ஸ்னு பார்த்துட்டோம். சரி, கொஸ்டின் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, இதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், எஜுகேஷனல் அசைன்மெண்ட் அட்டைன்மெண்ட், இது உங்களுக்கு தெரியுமானு அவங்க வந்து சோதிச்சு பார்த்துருக்காங்க இல்லையா. சரி சார், இந்த மார்பிடிட்டி, நோயுற்ற தன்மை, இதெல்லாம் வந்து இந்த வார்த்தையை நீங்கள் வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. அந்த வார்த்தை நீங்கள் படிக்கலை அப்படின்னா அந்த வார்த்தை வந்து அதில் இல்லைன்னு அர்த்தம், சரிங்களா. போட்டு மனசை போட்டு இது நாளில் வருமா வராதா, வருமா வராதான்லாம் குழப்பிக்காதீங்க, சரியா. நீங்கள் அந்த வார்த்தையை படிக்கல அப்படின்னா அந்த வார்த்தை அந்த டெஃபினிஷனில் இல்லை, மனசை வந்து முதல்ல வந்து திடப்படுத்திக்கங்க. ஆஹா, அதில் வந்து கேட்டுவிட்டாங்கன்னா அதில் வந்துருமா அப்படின்லாம் போட்டு ரொம்ப போட்டு மனசு போட்டு குழப்பக்கூடாது, சரியா, ரைட். ஸோ இதில் இதில் வந்து இதை உங்கள் புக்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இது போக வந்து புதுசாக வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதுக்கு அடுத்து நான் வந்து வேறு என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், புதுசாக ஏதாச்சும் இண்டிகேட்டர் வந்திருக்கா, இந்தியாவோட பொசிஷன் என்ன, தமிழ்நாடோட ஹெச்டிஏ ரிப்போர்ட் நம்ம வந்து இது வரைக்கும் ரெண்டு இது ரிலீஸ் பண்ணியிருக்கோமே, எப்போ எந்தெந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் போய் பாருங்க, சரிங்களா, சரிங்களா. உங்களுக்கு உங்களுக்கு இல்லை சார், நீங்களே வந்து எனக்கு வந்து அதை வந்து சொல்லியிருங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 ஸ்டார்டிங் மட்டும் நான் வந்து சொல்கிறேன், சரிங்களா. ஒரு ஸ்டார்டிங் மட்டும் நீங்கள் வந்து எப்படி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன், சரிங்களா, ஓகேவா. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஹெச்டிஐக்கு பதிலாக மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொன்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸு, அதே மாதிரி வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, இந்த மாதிரி நிறைய வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, ஓகே, சரிங்களா, சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸாமை எக்ஸாக்டாக கிளியர் பண்ண முடியும், ஓகே. ஸோ இது 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 போன வருஷத்துக்குள்ளானது என்ன வந்திருக்கு சார், நீங்கள் அப்படியே வந்து பாதியில் விட்டு போகிறீங்களே, நான் பாதியிலாம் விட்டு போல, நீங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஸ்பூன் ஃபிட் பண்ண முடியாது, ஒரு சில விஷயங்கள் நீங்கள் போய் தேடி பார்க்கணும் இல்லைங்களா. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தேடி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, சார் எனக்கு இந்த இந்த விஷயம் எக்ஸ்ட்ராவாக எனக்கு இருந்திருந்தால் இந்த வீடியோவில் நல்லா இருந்திருக்கும், இந்த விஷயம் நான் வந்து எதிர்பார்த்தேன், இந்த விஷயம் வந்து இதில் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வரும், சரிங்களா. இப்போ நம்ம பார்த்தது வந்து கோர் எக்கானமி, இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வர்றத கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி ஏதாச்சும் கொஸ்டின் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா, ரைட். அடுத்து